நம்ம கதையோட ஹீரோ ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையனா இருக்காரு அவர் மாதிரியே இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் சேர்ந்து நம்ம கதையோட ஹீரோ பாத்துக்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஆள் மாநாட்டம் பண்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பணக்கார வீட்டு பையனுக்கு ஏழையாக நம்ம சொந்த காலில் நின்று சம்பாரித்து சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்றான் அதே மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய கதையோட ஹீரோ ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்றான் ரெண்டு பேரும் ஆள் மாட்டம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ட்ராஜடி டிராமா என்ன இவங்களை யார கொலை பண்ண ட்ரை பண்ணி இவங்க காதல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ட்ராஜெடி டிராம என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க வீக்கெண்ட்ல போர் டிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி கமர்ஷியல் ஆக்ஷன் மாஸ் மசாலா மூவி இந்த மூவியோட தமிழ் அப்படி விஷயம் நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லைங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க இந்த மோடியோட ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டீங்கன்னா தமிழ் ரொம்ப நீட்டாக ப்ராப்பராக லிப்ஸின் கூட பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது கொஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பர்ஃபாமென்ஸ்ஸா கோபி இந்த மூவிக்கு பேக் போனோம் அமைஞ்சிருக்காரு ஒரு ஹைஃபைனான மில்லினியர் வீட்டு பையனாக மட்டும் இல்லாமல் மிடில் கிளாஸ் ஸ்லாம் வாழ்ற மாதிரி சூப்பராக டபுள் பெர்ஃபார்மென்ஸும் சூப்பரா இம்ப்ரஸிவா கொடுத்துருக்காரு அவருக்காகவே இந்த படம் பாக்கலாங்கிற அளவுக்கு செம்மியா பண்ணிருக்காரு ஹன்சிக்கா கேட்ரின் தெரசா சாங்ஸ்க்காக வந்து டான்ஸ் ஆடிட்டு போயிருக்காங்க கலர்ஃபுல்லா காமெடி ரொமான்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க தேர்ட் பர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரி ஸ்க்ரீன் பே ஸ்டோரி அளவு இன்ட்ரஸ்டிங்கேஜிங்கா இல்லாத நார்மல் கமர்ஷியல் டெம்பிளேட் மாஸ் மசாலா மூவி டெம்ப்ளேட் தான் எங்கேயுமே எடுத்து நிறைய பண்ணியிருக்காங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்ப வரை கூட அதே ஆள் மாறாட்ட டெம்பிலேட் தான் இங்கேயுமே யூஸ் பண்ணிருக்காங்க ஸ்கிரீன் பே அளவு இன்ட்ரஸ்டிங்கா என்கேஜிங்கா புதுசா எதுவுமே இன்னாலும் கமர்ஷியல் மாஸ் மசாலாவோட டீசென்டா இருக்கால பாத்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இம்ப்ரஸிவா நீட்டா இருந்துச்சு சினிமோகிராஃபி விஷுவலா கலர்ஃபுல்லா டெக்னிக்கலா செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ப்ரொடக்ஷன்லயுமே காசு தனியாக செலவழிச்சு எடுத்துருக்காங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஸோ இந்த மூவில நோட்டபுள்னு கேட்டீங்கன்னா ஆக்ஷன் சிக்வன்ஸ் எல்லாமே பொழுது கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய அந்த டுவெண்ட்டி மினிட்ஸில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் எமோஷன் சிக்வன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா கிளிக் அவுட் ஆச்சு அதை தாண்டி இந்த மூவில ஹைலைட்டாக நோட்டபுள்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன் எதுவுமே இந்த மூவில ஃப்ரெஷ்ஷாக இல்லாம நியூவா இல்லாமல் போனது ஒரு சின்ன டிசப்பாயின் தரலாம் இந்த மூவில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரி தான் சொல்லுவாங்க அளவு இன்ட்ரெஸ்டிங்க என்கேஜிங்கா இல்லாத ஆல் மரா டெம்பர்ல இருக்கக்கூடிய கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் மூவி தான் இங்கேயுமே எடுத்து நரேட் பண்ணியிருக்காங்க இதுமே புதுசாக இல்லை ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபுளாகவும் ஓவர் ரொமண்டிக்கா இருந்துச்சு ஏன்னா ஸ்கிரீன் பேட செகண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய மெயின் கான்ஃபிளிக் அண்ட் கோர் கான்செப்டை விட்டுட்டு எங்கெங்கயோ போய் ஜவ்வா சுத்திக்கிட்டு இருக்காங்க மாதிரி ஒரு லுக்கிலேயே பாத்தீங்கன்னா நீங்க ஆள் மாறாட்டம் பண்ணுவீங்களா இல்லங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சோ எமோஷன் ரொமான்ஸ் காமெடினு சொல்லி எல்லாமே இருந்தாலும் அந்தளவு இம்ப்ரஸிவா இல்ல இம்பாக்ட்ஃபுல்லா இல்லாம போனது ஒரு சின்ன டிசப்பாய்ண்ட்மென்ட் வீக்கெண்ட்ல போர் அடிச்சா டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி கமர்ஷியல் ஆக்ஷன் மாஸ் மசாலா மூவி தான் இந்த கௌதம் நந்தா மூவியோட தமிழ் தமிழ்ல அப்படி தான் இந்த திருமுருகன் நீங்க பாத்துட்டீங்களா இல்லங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த திருமுருகன் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவு கேட்டீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைபடு சோர்ட் பண்ணுங்க இந்தியோ பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லிஸ் உங்களுக்கு